வணக்கம். ஸ்ரீ அன்னைகாலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியேறும். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கந்தக செம்பு செய்முறை. இந்த கந்தக செம்பு வந்து பார்த்தீங்கன்னா செய்வதற்கு குருஜயனில் வந்து முப்புச்சுண்ணம் போட்ட உடனே இந்த குருஜயனில் வந்து அதோட நிறத்தை மாற்றி இன்னும் அதிக வீரியத்தன்மையில் இந்த குருஜயனில் வந்து மாறும். இந்த குருஜயநீரை கந்தகத்துக்கு விட்டு 12 சாமம் அரைச்சி வில்லை தட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சில மூலிகையினுடைய சாம்பலுக்கு இடையில் வச்சு 3 சாமம் நல்லா எரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் இதை உருகினோம்னா கந்தக செம்பு வந்து நமக்கு கிடைக்கும். கந்தக செம்பு வந்து பார்த்திங்கன்னா பல வகையான நன்மைகள் செய்யக்கூடியதாக இந்த உலோகம் இருக்குது. உயர்ந்த வகையான ஒரு உலோகமாக இது சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது கந்தக செம்பு எதுக்கு பயன்படுன்னது சில பேருக்கு தெரியும். சித்தர்கள் நூலில் கந்தக செம்புனுடைய பெருமைகளை வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க. சித்தர் நூலை படிக்கிறவங்களுக்கு இந்த கந்தக செம்புனுடைய நன்மைகள் என்ன என்பதும் தெரியும். இப்போது இதில் குருஜயநீர் அதாச்சும் குரு முப்பு சுண்ணத்தை வந்து நம்ம சேர்க்கலாம். இப்போ வந்து குரு சுண்ணத்தை அதாச்சும் முப்பு சுண்ணத்தை வந்து சேர்க்கலாம். நம்ம வந்து இதோட நெடியை வந்து சுவாசிக்கக்கூடாது. அப்படி சுவாச்சோம்னா வயிறெல்லாம் புண்ணாயிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இது செய்யணும். பார்த்தீங்கன்னா தெரியும் மஞ்சள் நிறமா இருந்தது. இப்போ கிளியினுடைய இறகு போல வந்து மாறிச்சு. இப்போ இதை நல்லா வெயிலில் வச்சுட்டு ஒரு சாம வெயிலில் வச்சு எடுத்து பார்த்தோம்னா இதனுடைய நிறம் முழுவதுமாக சிகப்பு கலரில் மாறிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம்னா மீண்டும் நமக்கு இந்த பச்சை நிறமாக மாறிடும். இப்போ இந்த குருஜய நீரை வந்து எடுத்து கந்தகத்துக்கு விட்டு அரைச்சி நம்ம உடம்பு போட்டு ஊறுக்கணும்னா முழுவதமான கந்தக செம்பு நமக்கு கிடைக்கும். கந்தக செம்பு உருகி எடுத்ததுக்கப்புறம் அந்த பதிவு நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.